சால்டரிங் வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக டிசைன் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு ரோல் தேவைப்படும். இந்த கார்ட்போர்டு ரோல் வந்து நான் பேட்டுக்கு சுற்றுற அந்த நூல்லேருந்து எடுத்தேன் அந்த கார்ட்போர்டை. இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபேக்கு இல்லைனா க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நீங்கள் வச்சுருக்க சால்டரிங் என்னுடைய வெயிட் தாங்குதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நல்லாவே தாங்குது. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. கிளிப்பும் அப்புறம் வந்து கார்ட்போர்ட் பீஸ் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டு கார்ட்போர்ட் பீஸையும் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ஒட்டிடுங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நல்லா ஒட்டிடுங்க. ஃபேக் கியூப் யூஸ் பண்ணியும் கூட நீங்கள் ஒட்டலாம்னா க்ளூ யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். நான் வந்து ஃபேக் கியூப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி நம்மளுடைய கிளிப்பை எடுத்துகிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஃபேக் கியூப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஃபேக் கியூப்பும் போட்டுக்கலாம், க்ளூவும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண முடிச்சாச்சு. இப்போ வந்து இது பாருங்கள், இந்த ஹோலில் வந்து இதில் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இது மாதிரி கார்ட்போர்டு இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வேறு மாதிரி கார்ட்போர்டு கூட ரோல் பண்ணி கூட வச்சுக்கலாம். என்கிட்ட இது இருந்துச்சுன்னா நான் இது யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம சால்டரிங் வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் சால்டரிங் எடுத்து சால்டரிங் ஒயரை வந்து உருக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே சால்டரிங் ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா வந்து இந்த கட்டரை வச்சு காமிக்கிறேன். இப்போது வேறு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி கட்டர் வெயிட் தாங்கும். கட்டர் வெயிட்டை வந்து நல்லாவே தாங்கும். இது நிறையா வெயிட் கூட இது தாங்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் நிறையா வைக்கணும்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து க்ளூ இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த சால்டரிங் ஒயர் வந்து இப்படி வந்து பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பாக்ஸ் வந்து கூட அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் சால்டரிங் இப்படி எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு இந்த ஈஸியாக சால்டரிங் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.